ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பனானா வச்சு மில்க் ஷேக் தாங்க பண்ண போகிறோம். பனானாவில் நிறைய விட்டமின் மினரல் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பனானா வந்து ஸ்மூத்தியாகவோ இல்லை நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து நல்லாவே ஃபில் பண்ணிட்டோம், நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பனானா வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிடலாங்க. இதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பனானா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக்ஸியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் அந்த பனானாவை மட்டுமே சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா அரைச்சிங்கன்னா நல்லாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டேட்ஸை சீட்ஸை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அயன் சக்தி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து நார்மலாக நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச ஒரு அரை டம்ளர் பாலை நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ரெண்டு ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணுறேன்னா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஓட்டிடலாங்க. இந்த மாதிரி வருங்க மிக்சியில் பார்க்கும்போது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு ஊற்றும் போதே தெரியும் எவ்வளோ திக்காக வருது பாருங்கள். அது ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணமே நான் சொல்கிறேன், அந்த ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸியை வந்து ஊட்டிகிட்டே இருங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான். அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை 1 மினிட் ஓட்டிட்டு ஆஃப் பண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் 1 மினிட் ஓட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உள்ள ஒரு ரெண்டு பீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பனானா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே பாதாம் துருவி வச்சுருக்கேங்க. அதை வந்து தூவி விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் டேட்ஸையும் தூவிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பனானாவை வந்து அப்படியே அரைச்சி பால் ஊற்றி குடிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மிக்ஸியை ஓட்டுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பே. அதை தான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.